ஓம் கம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ காந்தி மகா பரிவார சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் அஷ்டோத்தி தங்கவேல் டிவி நேயர்களுக்கு பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேல் வழங்கும் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய திசை எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு அருமையான ஒரு சிறப்பான வீடியோ. அப்போ அவரை வணங்கிவிட்டு போடலாம். ஜபாகுஷ்ம சங்காசம் காசிபேய மகாதீதும் தம்மரிம் சரு பாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம் சூரிய பகவானுக்கு பணிவான வணக்கங்கள். ஓம் ஹிரண்ய சூரிய ஆதித்யோம் இது வந்து என் குரு சொல்லிக் கொடுத்தது, அதையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு சூரிய பகவான் ஒரு ஜாதகத்திலே பகலில் அப்பாவுக்கு காரகம் வைப்பார், இரவிலே இருக்கும் பொழுது அப்பாவுடைய சகோதரர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கும் அதாவது சகோதரர்களுக்கு காரகம் வைப்பார் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. சூரிய பகவான் மேசராசியிலே உச்சம், துளாராசியிலே நீசம், சிம்மராசியிலே ஆட்சி என்பது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். அதை அதிகமாக சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு சூரிய திசை நடக்குதா, அடிக்கடி வெளியூர் போக வேண்டியது வரும். அதே மாதிரி வந்து பூமி வாங்குறதுக்கு உண்டான யோகம் வரும், நெருப்பினால் லாபம் வரும், அரசர் பிராமணர் ஆயுதம் வைத்தியல் வைத்தியம் இவைகளால் அதிக தனவரவு, அரச நேசம் தெய்வ வசத்தால் நேரும் பிரசித்தியுடைய செய்கைகளில் புத்தியும் அதிக பேச்சை மறப்பதில் மனசும் உண்டாகும், கொஞ்சம் செலவும் வரும், பற்கள் வயிறு கண்கள் இவைகளில் நோய் மனைவி மக்களையும் பொறு அதாவது அவங்கள் நினைக்க வேண்டிய ஒரு அமைப்பு வரும். அல்லது வந்து அரசரால் பயம், நெருப்பு, திருடர்களால் அடிபடுதல் முதலியவை நேரிடும், பந்துக்களால் பிரபலமான தோஷம் உண்டாகும். இது பொது பலன். எப்படின்னு கேட்டால் சூரியன் வந்து அப்படியே இருக்க மாட்டார். திசாபுத்தியில் ரவுண்டிங்கில் வரும்போது கெட்ட கிரகத்திற்கு சேரும்போது கெட்ட பலனை பண்ணுவார், நல்ல கிரகங்களோடு சேரும்போது நல்ல பலனை பண்ணுவார். அது வந்து பொதுவிதி. சூரிய பகவான் தன்னுடைய உச்சத்தில் இருந்தால் அதாவது வந்து மேசராசியில் 10 டிகிரியில் வந்து உச்சம், அவருடைய திசை உங்களுக்கு நடந்ததுன்னா தர்மம் அதிகமாக பண்ணுவீங்க, அப்பாவால் சம்பந்திக்கப்பட்ட சொத்து வீடு மற்றும் என்னென்ன தொழில் சம்பந்தப்பட்ட இதில் உங்கள் மனைவி மக்களுக்கெல்லாம் நல்ல பலவித சுகம் இருக்கும். சூரிய பகவான் உச்சத்திலிருந்து நழுவிருந்தால் அதுக்கு கணக்கு போடணும். சும்மா வந்து சூரியன் வந்து மேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு வந்து திசாபதி படாருன்னு சொல்லிடக்கூடாது. சூரியன் உச்சத்திலிருந்து நழுவி இருக்கும்போது அவருடைய திசையில் வெகு அதிகமான அரிஷ்டம் உண்டு, திருடர் நெருப்பு நோய் இவைகளால் பகை உண்டு, தன்னை சார்ந்த மக்களுடன் மனஸ்தாபம் முதலியன நேரிடும். சூரிய பகவான் தோஷத்தில் இருந்தால் அவர் தசையில் ஜாதகனுக்கு நாற்கால் ஜீவன் இறக்கும், மனைவி மக்கள் பயிர் வாகனம் இவைகளுக்கு பீடையும், கண்கள் முகம் இவைகளுக்கு நோயும் உண்டாகும். அதே மாதிரி வந்து இது சூரியன் மேஷத்தில் இருந்தால் மேஷத்தில் இருந்தால் தோஷத்தில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நெஞ்சு வலி வரும், அதாவது வந்துடும் என்று சொல்ல முடியாது, அந்த திசை நடந்தால் தான் அந்த பலன் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா நெஞ்சில் ஏதோ சின்ன எஃபெக்ட் வரும். சூரிய பகவான் மிதனத்தில் இருந்தால் அந்த மிதனத்திலிருந்து திசை நடத்தும் போது சாஸ்திரத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கலாம், புராணங்களில் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி சகோதரர்களால் நல்ல லாபம் உண்டு, பயிர்த்தொழில் நல்ல பயிர்த்தொழில் விவசாயம் பண்ணுறக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகத்திலிருந்து திசை நடத்தும் போது அவர் ரொம்ப நல்ல பெயர் அடைவார். அதே மாதிரி வந்து அரசனால் வந்து அதிகமான ஒரு அமைப்பு உண்டு, எப்போதும் அதிகமாக பெண்களினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிற தன்மையும் அதிக கோபத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வருத்தத்தையும் குறைவில்லாத உபத்திரங்களையும் ஜாதகருக்கு உண்டாக்கும். இப்போ ஆடி மாதம் பிறந்தவங்க அடுத்தவங்க சொத்தை அனாவசியமாக பிடுங்குவாங்க. ஆடி மாதத்தில் சூரியன் இருக்கிறவங்க மட்டும் அவங்களுக்கு வந்து அனாவசியமாக சொத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி. சூரிய பகவான் சொந்த வீடான சிம்மராசியிலிருந்து திசை நடத்தினால் அதாவது காடு பயிர்த்தொழில் பண்ணுறது, எந்த காரியத்தை எடுத்தால் காரிய சாதனை பண்ணுறது, ஆனால் நல்லா இருக்கணும், அதுக்கு டிகிரி வைஸாக இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் இல்லை, அதெல்லாம் இன்னும் பெரிய வீடியோ வரும், எதிர்பார்த்து காத்திருங்கள். அநேக விதமான தனவிருத்தி, உயர்ந்த பிரசித்தி, அரசரால் கௌரவம் ஜாதகத்துக்கு சூரிய பகவான் உண்டாகுவார். சூரிய பகவான் கண்ணிலே இருந்தால் பெண் குழந்தை அதிகமாக பிறக்கும், பெருந்தன்மையும் தேவர் பிராமணரை பூஷிக்கும் தன்மையும் பசுமாடு அடைதலையும் சூரியன் உண்டாகுவார். சூரிய பகவான் துலாத்தில் இருந்தால் அவர் தசையில் மனைவி பூமி மக்கள் பொருள் இவைகளுக்கு கொஞ்சம் பீடை, திருடர் நெருப்பு இவைகளால் பயமும், வெளியூர் செல்வதிலும் பந்துக்களால் அதிக நீச்சம் என்று கருதப்படும் தன்மையும் உண்டும். பந்துகள் அதாவது வந்து உறவினரால் வந்து சந்தைக்கு வர வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து உங்களுக்கு திசை நடத்தினால் அதாவது உடம்பு பார்த்தா சூப்பராக இருக்கும், விஷம் அக்னி ஆயுதம் இவைகளால் பீடையும் உண்டு, தாய்தார்பன் மாரகம் அடைய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு.
அதே மாதிரி வந்து சூரியன் வந்து உண்டாக்க வேண்டிய ஒரு அமைப்பு. சூரிய பகவான் நீச்சத்திலிருந்து விடுபட்டால் அவர் தசையில் சுகமான லாபம் கிடைக்கும். சூரியன் வந்து துலாத்தில் 10 டிகிரியில் நீசம், அப்போ 10 டிகிரியிலிருந்து உச்ச டிகிரிக்கு போவார். 10 டிகிரிக்கு மேலே போயிட்டாவே உச்ச டிகிரி, 9லேருந்து 10க்குள்ளே நீச டிகிரி வரும். அப்போ வந்து சுகமான, அதாவது வந்து என்னன்னு கேட்டால் அந்த தசை முழுதும் அயலாரை ஏமாற்றுவார். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட மாதிரி துக்கம் வரும். அதிகமாக ஆகாதவங்களோட சாவகாசம் சூரியன் உண்டு பண்ணுவார். அதே மாதிரி வந்து சூரியன் நீச்ச அம்ச ராசியில் இருந்தால் அவர் தசையில் எந்த காரியம் வச்சால் கொஞ்சம் லேட்டாகி நடக்கும், கொஞ்சம் தோஷத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. சூரியன் ஆறாம் பாவத்தில் இருந்தால் அவர் தசையில் புண் காயம் முதலியனும் உண்டான பேடையும் அதிகமான பித்தத்தால் உண்டாவதையும் நேரிடும். ஆறாம் இடத்துல சூரியன் இருந்து எல்லாம் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி போடலாம். ஆனால் எதாக இருந்தாலும் அந்த டிகிரி வயசாக கணக்கு போட்டு சொன்னால்தான் அந்த பலன் வந்து சிறப்பாக ஒத்து வரும். குருவார் அறையில் கொடியூர் நில பேருடன் நற்பரபலமாகிவிடும் சீர்வார ஜெயம் தேவலம் தேர்வான் சகமங்கம் ஜெயன்னு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன கொடுப்பார் என்பதை இந்த பாட்டிலே சொல்ல முடியுமோ? அதுக்காக பாட்டு மோசம்னாலாம் சொல்ல முடியாது. துல்லியமாக பார்த்தால் எதையும் கண்டுபிடிக்கலாம். டிகிரி வயசாக பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சூரிய பகவான் தனுசில் இருந்தால் அவருடைய தசையில் அதாவது மக்கள் மனைவி தனம் முதலிய சுகத்தையும் அரசாங்கத்திலிருந்து பிராமணர் எடுத்து கௌரவத்தையும் சங்கீத சாஸ்திரம் ஆகமம் இவைகளில் உயர்ந்த சௌக்கியத்தை தரும். அப்போ வந்து எப்படின்னு கேட்டால் பூர்ணகும்ப மரியாதை கொடுப்பாங்க. இதோ ஒரு வகையில் பூர்ணகும்ப மரியாதை அவருக்கு வந்தே தீரும் என்று சொல்லப்படுகிறது. அவர் இருக்கக்கூடிய ஒரு துறையிலையோ எதுலையோ ஒன்று அவர் கண்டிப்பாக வந்து பூர்ணகும்ப மரியாதை கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதுதான் பிராமணர்களால் வரக்கூடிய நம்மளுக்கு ஒரு யோகம். சூரிய பகவான் மகரத்திலிருந்து அவர் தசையில் அவர் ஜாதகருக்கு மனைவி மக்கள் தனம் இவைகள் கொஞ்சம் குறைஞ்சு போகும், ஆனால் வந்து அதிகமாகும், லேட்டாகி அதிகமாகும். 6 வருஷத்தில் 3 வருஷத்தில் இந்த மாதிரி இருக்கும். அதிக பீடையால் மிகவும் வருந்தும் தன்மையும் அயலாருக்கு கட்டுப்படுத்திருந்தால் சிந்தையும் உண்டு பண்ணுவார். அதாவது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு அமைப்பு வந்து இருந்தால் சரியாயிரும். சூரியன் கும்பத்தில் இருந்தால் அவர் தசையில் அவர் ஜாதகருக்கு அதாவது நெஞ்சு வலி வரும். புகழ் தனம் மனைவி இவைகள் அடிக்கடி நினைக்க வேண்டிய ஒரு இது பண்ணிக்கும். அதே மாதிரி வந்து அடுத்தவங்க வீட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் நிறையா கிடைக்கும். சத்துரு பாதை, நல்லதை பண்ண போனால் கெட்டது வரும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் மனசு விட்டவங்களாக இருந்து இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு கொடுப்பார். அது பாதி தான், முதல்ல ஆரம்பத்தில் மட்டும் கொடுப்பார், கடைசியில் நல்லாயிருக்கும். சூரிய பகவான் மீனத்தில் இருந்தால் அவருடைய தசையில் பெண்கள் தனசுகம் பிரசித்தி பெறல் மக்கள் முதலியவற்றுக்கு ஜூரம் முதலிய பீடை வீண் அலசலையும் கொஞ்சம் தரும். சூரியன் 8ஆம் பாவத்தில் உச்சராகியிருக்க அத்திசை கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ கன்னியாலாக்கிறது 8ஆம் பாவத்தில் சூரியன் இருந்து திசை நடத்துனா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது கொடுக்கும். சூரியன் 6ஆம் பாவத்தில் இருந்தால் புன்காயம் முதலிய பீடையும் தாய் தகப்பனாருக்கு கண்டத்தையும் தரும். சூரிய தசத்தில் முதல் பிரவேசத்தில் தாய் தகப்பன்மாருக்கு அதிக உபாதையை தரும். சூரிய தசை லக்னத்தில் இருந்து இந்த அமைப்பிலே இருந்தால் தாய் தந்தைக்கு கொஞ்சம் தொந்தரவு வரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சூரிய பகவானை வணங்கி ஜபாயுஷ்ம சங்காசம் காசிபேயம் மகத்தீதும் தமரும் சர் பாவகரம் பிரணதோஷ்மி தீபாகரம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்ல வணக்கம் கூறி சூரிய தசை மிக மிக உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேலும் சிறப்பு வீடியோவில் சந்திக்கலாம். ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு 96 26 33 7 556 வளமுடன் வாழ்க்கை. குட் லக்.